Welcome back to my channel, Insta Kanmani. So, இன்னைக்கு வந்து இந்த vlog வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மெயினா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ பேஸ் பண்ணி தான் இந்த vlog இருக்க போகுது. சோ இன்னைக்கு அந்த சூப்பர் ஹீரோ நீங்க பார்க்க போறீங்க அண்ட் தம்ப்நெயில ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சோ நாம அவங்கள பத்தி தான் நம்ம vlog எடுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ட்வின்ஸ். சோ ட்வின் பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். இவன் தான் வந்து அண்ணா, இவன் தம்பி. இவங்க தான் வந்து இந்த சூப்பர் ஹீரோ பக் டாகை வளர்த்திட்டு இருக்காங்க. சோ இவன் சொல்லுவான் என்னன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபீமேல். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொம்மி. ₹13,000 or ₹14,000 வரைக்கும் நீங்க வரும். நான் போய் டைரக்டா தெரிஞ்சவங்க கிட்ட எடுத்தனால வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் ₹9,000 கிடைச்சதுங்க. இது பாத்தீங்கன்னா மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ₹14,000 வந்துட்டு போலாம். நீங்க வந்துட்டு மேல் 14. ஆமா, இதே நீங்க ஃபீமேலுக்கு போறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,000 or 11,000 நல்ல ரேட்லயே கிடைக்குங்க. நல்ல இதுவே கிடைக்கும். நீங்க வந்து பெட் ஷாப்ல எடுக்க முடியாது அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா பண்ண வரலாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 10,000 கூட நீங்க எடுக்கலாங்க. இதுதான் இதோட ரேட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு இதோட ரேட்டு ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நம்ம வந்து டைரெக்டாக வந்துட்டு மெடிசன்ஸு கொஞ்சம் நல்லா கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டார்டிங் சொன்ன பார்த்திங்கன்னா குழந்தை எப்படி நம்ம பார்த்துக்குறோம், நம்ம குழந்தை கூட இல்லைன்னா எப்படி வந்துட்டு ஏங்குவாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டில் எதாவது விட்டுட்டு போயிட்டாலோ வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி ஏங்க ஆரம்பிச்சிருதும். நம்ம ஏதாச்சும் சாப்பிட்டு இருந்தோம்னா என்ன சாப்பிட்றோம் அப்படி இப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம விளையாடுறேன் தெரிஞ்சு அப்படியே வந்து நம்ம கூட செஞ்சு விளையாடுறதுக்குன்னே வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணும் கண்டிப்பாக. அதே தான் நீங்கள் வந்துட்டு கேர் நிறைய எடுத்துக்கணும். இதில் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி தாங்க. நீங்கள் குழந்த எப்படி வந்துட்டு அடாப்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ வந்துட்டு கேர் எடுத்துக்கிறீங்களோ சேம் குவாலிட்டி இதே இதுக்கு வந்துட்டு நீங்களும் வந்துட்டு கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா வீட்டில் நம்ம பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டோம், ஒரு 1 hour விட்டுட்டு போயிட்டோம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க இவங்க. இருக்கா அப்படியே தண்ணி வரும் அப்படியே என்ன என்ன விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணோம். அண்ட் மெயினாக சொல்ல போனால் வந்து இது இவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால நல்லா விளாண்டே துருதுன்னு இருக்கிறதுனால வந்து இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ நம்ம எவ்வளோதான் வந்து கஷ்டம் இருந்தாலுமே டக்குன்னு இந்த மூஞ்சி பார்த்ததுமே வந்து எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ பக்குக்கு வந்து மெயினாக வந்து பக்குக்குன்னு போனாவே வந்து ஸ்கின் இஷ்யூ வருமா இல்லை? கண்டிப்பா பக்குன்னு நீங்க எடுத்தீங்கனாலே இது வந்து மைனர் டிஃபெக்ட் வந்து பாத்தீங்க, மேஜர் டிஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் இஷ்யூ மட்டும் இருக்கும். அதுவும் வந்து எல்லா பக்குக்குமே இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். என்ன பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இது வந்து பராமரிக்கிறதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாம்பூட காஸ்ட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பூட காஸ்ட் எல்லா சேர்த்துமே உங்களுக்கு 400 கிட்ட தான் வரும். அந்த ஷாம்பு நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு 6 months கிட்டே வரும். ஏன்னா வீக்லி வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப எடுத்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு 3 months தான் ஆகுது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எப்பவுமே பாத்திங்க எடுத்துட்டே போக கூடாது, நீங்க குளிப்பாட்டே கூடாது, ஜஸ்ட் ஒரு வெட் கிளாத் எடுத்து நீங்க தொடச்சிங்கனாலே போதுமான தான். ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் வரும்னு சொன்னீங்க, இப்போ அதுக்கு வந்து டாக்டர் கிட்ட ஓவர் டைம் எடுத்துட்டு போணுமா இல்ல அதுக்கான ஆயின்மெண்ட் வந்து நார்மலா? இல்ல, மேக்ஸிமம் ஸ்கின் இஷ்யூஸ் வந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க குடுக்கிற ஃபுட் இருக்கு பாத்தீங்களா, ஓவரா வந்து ஃபுட் கொடுத்தீங்கனாலுமே ஸ்கின் இஷ்யூஸ் வந்துருதுக்கு. ஏன்னா வெயிட்டேஜ் வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வெயிட்டேஜ் போட ஆரம்பிச்சிடும். ஓவர் ஃபுட் கொடுக்கவே கூடாது இதுக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி வந்து அதிகமா ஃபேட் அதிகமாச்சுன்னா இதனால நடக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற சைஸ் வந்து ரொம்ப வந்துட்டு சின்ன சைஸ், அதனால நீங்க ஃபேட்டோ ஃபுட்டோ நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து ஓவர் உடம்பு போட்டுரும். அதுக்கான ஃபுட்டு எவ்வளோ லிமிட்டோ அந்த லிமிட் மட்டும் தான், ஃபுட்டோட லிமிட் அதிகமாச்சுன்னா இதுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஸ்கின் இஷ்யூஸ் வரதுக்கு அதுக்கான சான்சஸ் அதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபுட் லிமிட் மட்டும் நம்ம கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஈவன் டாக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு அனிமல்ஸ் எடுத்தாலுமே வந்து ஃபுட்டு வந்து லிமிட்டாக தான் போகணும். ஃபிஷ்ஷஸ் ஆகட்டும், டாக்ஸ் ஆகட்டும், இல்லை பேர்ட்ஸ்மே ஆகட்டும், நம்ம வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப அதை யூஸ் பண்ணணும், நல்லா வளரணும்னு சொல்லிட்டு நம்ம அதிகமான ஃபுட்ஸ் யூஸ் பண்ணிடுவோம், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ சஜஸ்டபிளோ அவ்வளோதான் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா இதோட மூஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா பாவமாக வச்சுக்கணும்.
நம்ம என்ன இப்போ பாவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடு ஒரு டைம் கொடுத்தோம்னா பாவமாக முடிஞ்சிச்சுக்கோம். கேட்குற கேட்குறது நம்ம நான் அதிகமாக வந்து கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்போம், அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி பக்கு பொறுத்த வரைக்கும் ஹேர்ஃபால் கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸஸாகவே ஆகுங்க. அது வந்துட்டு நீங்கள் எப்படி சொல்கிறதுனா இப்போ இது இப்போ ஹீத்துக்கு வருது, அந்த மாதிரி வந்துட்டு ஹீத்துக்கு வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹேர்ஃபால் ஆகுது. எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி இதுக்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே வந்துட்டு ஆகுங்க. மற்றபடி எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இதில் கிடையாது. நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கங்காட்டி அதோட ப்ரீத்திங் வந்துட்டு அது ப்ரீத் எடுக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி அந்த பாத்து பாத்திங் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா டைம் வந்துட்டு 15 மினிட்ஸ், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. எவ்வளோ நாளுக்கு ஒரு டைம் குளிப்பாட்டணும்? அது 7 மந்த்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் நீங்கள் குளிப்பாட்டணும். ஆஃப்டர் 7 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வீக்லி 2x நீங்கள் குளிப்பாட்டலாங்க. நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு பப்பிலிருந்தே நீங்கள் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு பழகிருக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு 7 or 7 மந்த்ஸ் ஒரு வந்துட்டு நீங்கள் பப்பி ஏஜிலிருந்து தாண்டிடுச்சு அப்படிங்கும்போது நெயில்ஸ் கட் பண்ணுறதுக்குன்னு கண்டிப்பாக வந்து கை இது பழக்கப்படாது. நீங்கள் பேபிலிருந்து எடுத்துகிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அப்பிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு நெயில் கட்டர் கிடைக்கும். அது வந்துட்டு 1 இயர்க்கு அப்புறம் வந்துட்டு பெட் ஷாப்பில் வாங்கினா போதும். நம்ம நார்மல் நெயில் கட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு குளிப்பாட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லூசேஜ் ஆகிருக்கும். அப்போ நம்ம வந்துட்டு தூங்கும் போதோ இல்லை வந்துட்டு நார்மலாக இருக்கும்போது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நெயில் கட்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இது என்ன ஆகும்னா நெயில் கட் பண்ணாமல் போச்சுன்னா இதோட ஐபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப பெருசு. அது வந்துட்டு திரும்பி இச்சிங் இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐபால்ஸில் படும்போது வந்துட்டு இதோட அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். ஸோ கைஸ், இப்போ வந்து பிரஷாந்த் சொல்லுவாங்க பக் டாக் வந்து முத முதல்ல பார்த்து வாங்குறோம், அதாவது பக் டாக் பற்றி எந்த விஷயமும் தெரியல, வாங்கணும்னா எதை பார்த்து மெயினாக வந்து வாங்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லு பிரஷாந்த். பக்கு வாங்குறீங்க, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியாதுன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரீடை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பஞ்சஸ் இருக்கும். இந்த மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சஸும் வாங்க. அந்த பஞ்சஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்து வாங்கணும். கண்டிப்பாக பஞ்சஸ் இருக்கணும். பஞ்சஸ் இல்லாமல் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் லோ குவாலிட்டி ப்ரீடும் வாங்க. இந்த பஞ்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு நல்லா ஹை குவாலிட்டி ப்ரீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் அதை பார்த்து வாங்கலாம். அப்படி இல்லாட்டினா இதோட மதர் அண்ட் ஃபாதர் லைனேஜ் பார்த்து நீங்கள் வாங்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் வாங்குறீங்க ஒரு பெட் ஷாப்லேயோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒன்று வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வித் பேப்பரோட வாங்குறீங்க அப்படின்னா மதர் அண்ட் ஃபாதரோட லைனேஜ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்கணும். அப்போ அதாவது ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதர் வந்துட்டு இல்லை ஃபாதர் வந்துட்டு ரெண்டு ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஷோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பாக இருக்கும். அதோட ப்ரீட் அதோட குட்டி அதே லைனேஜில் வரும்போது அதோட ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்துட்டு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ப்ரீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் வாங்குறீங்க அதோட ஸ்ட்ரக்சரு அதோட பாடி ஷேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து வராது. பர்ஃபெக்டாக பக்கோட இந்த பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்க்கணும்னா லைனேஜ் அப்பா அம்மாவோடது லைனேஜ் கண்டிப்பாக பார்த்து வாங்கணும். வித்தவுட் பேப்பரோட வாங்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி அந்த அதோட வந்துட்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது பேப்பரோட வாங்கினீங்கன்னா என்ன யூசேஜ்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு இடத்துல நீங்கள் விற்க போகிறீங்க. இந்த பக்கை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரீட் பண்ணி உங்களோட வந்துட்டு பப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போடுது அப்படின்னா மேட்டிங் பண்ணி ஒரு குட்டி போடுது அப்படின்னா அந்த நீங்கள் பேப்பர் அடாப்ட் பண்ணி நீங்கள் பேப்பர் வச்சுருக்கீங்கன்னா அந்த குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா இல்லை பேப்பர்ஸ் எது பார்த்து வாங்கணும்? இல்லை ஃபேக் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறாங்கனாலே அதோட வந்துட்டு சீல் ஒன்று வச்சு கொடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ப்ரீடுன்னு சொல்லிட்டு ஒரு சீலே உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதில் வச்சு கொடுப்பாங்க. அது நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் பெட் ஷாப்பில் வாங்கினாலும் ப்ரீடு வந்துட்டு சீல் வச்சு தான் கொடுப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கும். நீங்கள் வந்துட்டு செல் பண்ணுறீங்க ஒரு பப்பியோட பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா மதர் இப்போ நம்ம எடுக்கிற மாதிரியே தான் வந்துட்டு வேற ஒருத்தவங்க நம்ம குட்டி போடுது அப்படின்னா அவங்க எடுக்கிறப்ப என்ன கேட்பாங்கன்னா அவங்க லைனேஜ் எப்படி ப்ரோ என்ன லைனேஜ்னு கேட்பாங்க. மதர் லைனேஜ் இல்லை வந்துட்டு ஃபாதர் லைனேஜ்னு கேட்பாங்க. அப்படிங்கும்போதுல உங்களை வந்துட்டு மதர் ஃபாதர் லைனேஜாக நீங்கள் வந்துட்டு பேப்பர் வச்சு நீங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஐடென்டிஃபை பண்ணுறப்போ செல் பண்ணுறப்போ ஹை காஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சம் செல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த பேப்பர்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. நார்மலாக வந்துட்டு வளர்க்குறவங்களை பார்த்தீங்கன்னு வைங்களேன் வந்துட்டு இப்போ கிளினிக்கு பெட் கிளினிக்கு போ இந்தகிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவே எடுத்து வந்துட்டு குளிப்பாட்டிட்டு இருக்கேன். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அது என்ன ஆகும்னா ஸ்கின் இஷ்யூஸ் வந்து இதோட லைஃப் டைம் கண்டிப்பாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். லைஃப் உங்களுக்கு அவ்வளோ லைஃப் வராது. நம்ம ரொம்ப காசு கொடுத்து வாங்குகிறோம், ரொம்ப செலவாக வளர்த்துறோம். அண்ட் நம்மளை எப்படி நம்ம கேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் பெட்டியுமே நம்ம வந்து கேர் பண்ணிக்கணும். இல்லைன்னா அதுக்கு வந்து தனியாக வந்து ஸ்கின் ரேஷஸ் கண்டிப்பாக அப்புறம் நிறைய கோல்டு வாட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம்னா அதுக்குமே சளியெல்லாம் பிடிக்கும்.
இருக்கும். சோ சொல்ல போனா இது குட்டி ஹியூமன் தான், வாய் வாய் பேசாத ஒரு ஹியூமன் தான். எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியல, இது வந்துட்டு ஹை காஸ்ட் செலவாகுதா, நான் எடுத்துட்டேன் பட் வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து நீங்க இது பயப்பட வேண்டியது இல்ல. இப்ப நீங்க மந்த்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஃபுட்டு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு எவ்வளவு 100 கிராம்ஸ் சாப்பிடணும். இது அவ்வளவு அளவுக்கு வந்து ஃபுட்டு எதுவும் சாப்பிடாது. இது வந்து ஏன்னா டாய் பிரீடும்பாங்க, டாய் பிரீடுங்கும் போது இதோட ஹைட்டே வந்து இவ்வளவுதான், இதுக்கு மேல வளராது. இது டாய் பிரீடுங்கும் போது நம்ம கை கடக்கமா அவ்வளவுதான் இருக்கும். ஃபுட்டு குவாலிட்டி ஃபுட்டோட வந்து குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு வந்துட்டு எடுக்காது, மேக்சிமம் 100 கிராம்ஸ் அவ்வளோதான் எடுக்கும். நீங்க வந்துட்டு ஒரு மந்த்லிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2000 பெடிகிரியோ இல்லை வந்துட்டு நீங்க ராயல் கலிங் ப்ராடக்ட் வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஹை காஸ்ட் வந்துட்டு ஹை காஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட்டும்பாங்க ராயல் கனிங்கிறது. அது நீங்க அடுத்த ஏஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது பெடிகிரிங்கிறது அதோட கொஞ்சம் லோ குவாலிட்டியா இருக்கும். பட் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு நல்ல இதுதான், நீங்க கொடுக்கலாம், ப்ரெஃபரபிள் தான், ஆனால் வந்துட்டு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ பெடிகிரின்னு அந்த இடத்துல போகிறப்போ. இதுக்கு நீங்கள் பெடிகிரி வந்துட்டு மேக்ஸிமம் ராயல் கனி அந்த இதிலே போகலாம். இல்லை அப்புறம் என்னால் அது பண்ண முடியாது, அது போட முடியாது எனக்கு அவ்வளோ காஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக தயிர் சாப்பாடு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கூட சாப்பிடும், ஆ எக்கு சாப்பிடும். எக்கு வந்து நீங்கள் எப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் இப்போ நீங்கள் வாங்கி 30 டேஸ் தான் ஆகுதுன்னா 6 மந்த்ஸ் வரைக்குமே நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃபுட்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும், புரிஞ்சுங்களா? லிக்விட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கக்கூடாது. இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி அந்த ராயல் கனின் அந்த பெடிகிரியெல்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். மற்றபடி என்ன 12 மந்த்ஸ்க்கு வரைக்குமே நீங்கள் பப்பிங்கிற இது கேரில் தான் எடுத்துக்கணும். பப்பிக்கு என்ன ஃபுட்டு கொடுப்பீங்களோ அந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும். ஆஃப்டர் 6 மந்த்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த தயிர் சாப்பாடு இந்த எக்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்த என்ன ஆகுனா இதோட ஹெல்த்துக்கோ இல்லை வந்துட்டு கண்டிப்பாக இஷ்யூ ஆகிறதுக்கு கொஞ்சம் நிறைய சான்சஸே இருக்குது. டைஜஸ்ட் ஆகாது, அதுக்கு மெயினாக சொல்ல போனால் டைஜஸ்ட் ஆகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து பார்த்து பார்த்து பராமரித்து ஃபுட்டு எதனால கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். அண்ட் ஓவர் ஃபுட்டும் கொடுக்கக்கூடாது, அதுவுமே வந்து வாமிட் எடுக்கிறதுக்கு வந்து தூண்டிவிடும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வீட்டில் வந்து பக் டாக் வாங்கி வச்சுருப்பீங்க, ஆசையாக இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பீங்க, பட் எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் ஓவராக யூஸ் பண்ணக்கூடாது, ஓவராக வந்து குளிப்பாட்டக்கூடாது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து இவங்க சொன்னது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் கைஸ், see you in another video. Bye. Bye.